நான் முன்னமே அந்த மீட்பு பணிகள் தொடர்பாக எப்படி அங்கே மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, நீங்கள் இப்போ ஒரு காட்சி பார்த்துருப்பீங்க இல்லையா, மேப்பில் வந்து அந்த முண்டக்கை சூரல்மலா இந்த பகுதிகளில் எங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்றது நம்ம வட்டம் அடித்து காண்பித்திருப்போம். அதாவது முண்டக்கையில் இருந்து சூரல்மலா எப்படி அந்த ரூட் இருக்குது, எங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்றத ஒரு வீடியோவாக நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அது குறிப்பாக இன்னும் தெளிவாக நான் காண்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மேப்பை பார்க்கலாம். இந்த மேப் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே ஒரு 3D வியூவில் உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி இருக்குது இல்லையா. இந்த பகுதி தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆறானது பாய்ந்து வரக்கூடிய பாதையாக கருதப்படுகிறது. நான் நம்ம முன்னமிருந்து பார்த்துட்ருக்கோம், இந்த சாலி ஆறு அப்படின்றது அந்த பகுதியில் பாயக்கூடிய ஒரு ஆறாக இருக்கிறது. அதனுடைய இயல்பான பாதை அப்படின்றது இப்படி தான் வரணும். இங்கே உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இந்த வழியில் வந்து அது இந்த முண்டக்கை வழியாக இப்படி வந்து அதற்கான அந்த வழியில் தான் அது பாய வேண்டியிருக்கும். ஆனால் கடந்த ஒரு வாரமாக ஒரு கனமழை, அதி கனமழையானது தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பெய்து வருகிறது. அதன் விளைவாக இந்த கனமழையில் ஒரு வெள்ளமானது இந்த பகுதியில் ஏற்படுகிறது. வெள்ளம் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த பகுதியில் பாய வேண்டிய, இந்த பாதையில் பாய வேண்டிய அந்த சாலி ஆறானது என்ன செய்யுது அப்படின்னா, இங்கிருந்து வந்து இப்படியாக இந்த ஆறு இரு பிரிவுகளாக பிரிந்து பாயணும். ஆனால் தற்பொழுது ஏற்பட்ட மிக அதி கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அதிவேகமாக அந்த ஆறானது பாய்ந்து வருகிறது. பாயிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது தன்னுடைய வழியை மாற்றி பாய்கிறது. உங்கள் இங்கே தெளிவாக தெரியும், அதாவது அந்த ஆற்றின் பாதை அப்படின்றது இந்த பகுதியில் இருக்குது. குடியிருப்புகள் அப்படின்றது அதற்கு அருகாமையில் இந்த பேரலாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த வழியவே பாய்ந்து போயிருக்கணும் அந்த ஆறு. ஆனால் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கட்டுக்கடங்காத ஒரு வேகத்தோடு வந்த ஆறானது தொடர்ந்து அதன் வழியில் இப்படி திரும்பி பாயாமல் நேரடியாக வந்து இந்த பகுதி முழுவதுமே அந்த வெள்ளமானது பாய்கிறது. இதனை தொடர்ந்து தான் அந்த பாதையில் மட்டுமல்லாமல் அது தன்னுடைய பாதையை மாற்றி இந்த பகுதி முழுவதுமாக பாய்கிறது. உங்கள் எல்லாருக்குமே இங்கே பார்த்தா தெரியும், குடியிருப்புகள் இருக்கிறது அடுக்கடுக்காக இருக்கிறது இல்லையா. ஸோ அந்த ஆறு கட்டுக்கடங்காத வேகத்தோடு வெள்ளமாக பாயும் பொழுது இந்த குடியிருப்புகள் அனைத்துமே வந்து மண்ணில் புதைகிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து டிவைட் ஆக வேண்டிய ஆறு மொத்தமாக அதனுடைய வேகத்தின் காரணமாக அதனுடைய பாதை மாறி பாய்கிறது. இந்த வழியில் பாய்ந்திருக்கணும். ஆக்சுவலாக இந்த பகுதி தான் அந்த ஆறு பாய வேண்டியது. இது வந்து இந்த மழை பெய்வதற்கு முன்பாக இருந்த ஒரு வரைபடம். இதில் பாய்ஞ்சிருக்கணும். ஆனால் அந்த வெள்ளத்தின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே அந்த வெள்ளக்காடானது பாய்கிறது. தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு நூற்றுக்கணக்கான வீடுகள் இங்கே இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது அந்த வெள்ளத்திற்கு இரையாகிறது. தொடர்ந்து கனமழை, அது மட்டுமல்லாமல் இந்த சாலியாறில் ஏற்பட்ட அதிக வேகம் மற்றும் அந்த வெள்ளத்தின் காரணமாக இந்த ஆற்றின் பாதையிலிருந்து விலகி அதன் அருகாமல் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்புகளுமே மண்ணுக்குள்ளே புதைந்து போகிறது. தொடர்ந்து அதனுடைய நகரப்பகுதி, இந்த பகுதிகள் எல்லாமே அதற்கு இரையாகிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் கூட இருக்கும். இதன் வழியாக வந்து இந்த ஆறு இப்படி போயிருக்கணும். ஆனால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் கனமழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே வந்து மண்ணில் இப்போ புதைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறப்போ தெரியுது இல்லையா, இந்த அடுக்கடுக்காக இருக்கிறது மலை பிரதேசம். அந்த தேயிலை தோட்டங்கள் எல்லாம் இங்கே அடுக்கடுக்காக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே வீடுகளும் ஒவ்வொன்றின் கீழாக அடுக்காக இருக்கிறது. இந்த வெள்ளம் பாய்ந்ததை ஒட்டி இந்த பகுதி முழுவதுமே வந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அனைத்துமே வந்து இப்போ வெள்ளத்திற்கு இரையாகி இருக்கிறது. இந்த சாலியாறு அதனுடைய பாதையிலேயே பாய்ந்து சென்றிருந்தால் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அதையும் தாண்டி கனமழை பெய்திருக்கிறது. அதன் விளைவாக வெள்ளம் ஏற்பட்டு இந்த பகுதி முழுவதுமே வந்து தற்பொழுது மண்ணில் புதைந்திருக்கிறது. நீங்கள் பார்க்க தெளிவாகவே தெரியும், இந்த குடியிருப்புகள் எல்லாமே வந்து தற்பொழுது வெள்ளத்திற்கு இரையாகி இருக்கிறது. இந்த பகுதிகள் முதற்கொண்டு தொடர்ந்து இந்த நம்ம பார்க்குறோம் இல்லையா, தொடர்ந்து முண்டக்கை மற்றும் சூரல்மலா போன்ற பகுதிகளும் இதற்கு இரையாகி இருக்கிறது அப்படி நான் முன்னமே சொல்லியிருந்தேன். தொடர்ந்து அந்த ஆறானது இங்கிருந்து பாய்ந்து இப்படி சென்றிருக்க வேண்டியது. ஆனால் அதிக வெள்ளத்தின் காரணமாக இந்த முண்டக்கை, சூரல்மலா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாமே நிலச்சரிவின் காரணமாக தற்பொழுது மண்ணுக்குள் புதைவுண்டு இருக்கிறது. இதுதான் தற்பொழுதே, அதாவது இதற்கு முன்னாக இருந்த வரைபடம் இது. ஆனால் இந்த வெள்ளத்திற்கு பிறகு இது வந்து அப்டேட் பண்ண ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு இல்லை. பட் அந்த பகுதி எப்படி இருந்தது, இதில் வந்து 500 குடும்பங்கள் வந்து மாயமாகி இருக்கிறது அப்படி நம்ம முன்னமே சொல்லியிருந்தோம். அப்போது இவ்வளவு பெரிய குடியிருப்புகள் அனைத்துமே வந்து தற்பொழுது இந்த நிலச்சரிவால் புதையுண்டு இருக்கிறது. இங்கே இருந்து தான் மக்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள். நீங்கள் தெளிவாகவே பார்க்க முடியும், இந்த இடங்கள் எல்லாமே தேயிலை தோட்டங்கள் இருக்கிறது. இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்க அங்கே பக்கத்திலே தான் குடில் அமைத்தும் தங்கி வந்தாங்க. அவர்களும் இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஸோ இப்படியாகத்தான் இந்த நிலச்சரிவு அப்படின்றது ஏற்பட்டு இருக்கிறது. அதைத்தான் நம்ம தற்பொழுது பார்த்தோம். மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல அது குறித்தான விவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.